வெயிட் லாஸ் பவுடர் செஞ்சு காட்டுறேன்ப்பா. டயட்ல இருக்கிறவங்க இந்த பவுடரை தொடர்ச்சியா சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு கரைஞ்சு நல்ல ஸ்லிம்மா காட்ட உதவி செய்யும்ப்பா. ஒரு சிலர்ப்பா அம்மா கேட்டிருக்கீங்க, எங்களால செய்ய முடியல, நாங்கள ஆபீஸ் போறோம், அதனால நீங்க சேல் பண்றீங்க. அம்மா வந்து நான் சேல் பண்றேன், வாட்ஸ்அப் நம்பர் தரேன், மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். இப்ப அம்மா வந்து முருங்கை கீரை வாங்கியிருக்கேன். முருங்கை கீரைய நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஃபுல்லா நிறுக்க வச்சாச்சு. நல்லா தோரம்பிட்டு தண்ணி இல்லை. நல்லா கருவேப்பிலையும் வாங்கியிருக்கேன். கருவேப்பிலை வந்து பாருங்க, இது கருவேப்பிலை வாங்கியிருக்கேன், நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலை. அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஃபுல்லா நிறுத்தாச்சு. இப்ப இந்த மாதிரி கட்டுலப்பா, இந்த மாதிரி அளவுக்கு நான் இதே மாதிரி ரெண்டு கட்டு கீரைக்கு இப்படி ஒரு கட்டு நம்ம கருவேப்பிலைய சேர்த்துக்கணும். சேர்த்துட்டா ரொம்ப நல்லது. இப்போ கீரையை ஃபுல்லாக நம்ம உரிச்சுக்கிடுவோம். இப்போ கருகப்பிலையும் நம்ம உருவி போட்டுக்கிடுவோம். கீரையை ஃபுல்லாக நல்லா உருவியாச்சு. நல்லா பெரிய கட்டு ரெண்டு கட்டு போட்டிருக்கோம். இப்போ அதே மாதிரி கருகப்பிலப்பா, கருகப்பிலையும் நம்ம போட்டிருக்கோம். நல்லா கை நிறைய நல்லா பிடிச்சி எடுத்தோம்னா ரெண்டு பிடி, நல்லா இவ்வளோ பெரிய நல்லா ரெண்டு பிடி நம்ம கருகப்பில் எடுத்திருக்கோம். இப்போ இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம ரூமில் ஓரமாக நல்லா தோட்டம் உள்ள இடத்துல, வெயில் எதுவும் போடக்கூடாது, நம்ம வீட்டு ரூமில் வந்து ஓரமாக நல்லா போட்டோம்னாக்க ஒரு மூணு நாளைக்கு நல்லா காஞ்சு முருகலாக வந்துடும். இப்போ இதை வந்து காயப்படுவோம். இப்போ நல்லா ஒரு வெள்ள வேஸ்டியோ இல்லை மெல்லிசான துணியை வந்து நம்ம நல்லா விரிச்சு விட்டுக்கிறணும். விரிச்சு விட்டுட்டு இப்போ வந்து நம்ம இதில் நல்லா உதுத்து விடணும். இப்போ அதே மாதிரி நம்ம கீரையை, முருங்கைக்கீரையை காயப்போட்டாச்சு. அதே மாதிரி பக்கத்தில்ப்பா இதை வந்து கரம்பிலையை காயப்படுத்துவோம். இப்படி நம்ம வீட்டில் ஓரமாக நம்ம வச்சுட்டோம்னா, காய போட்டுட்டோம்னா அந்த நாளைக்கு கொஞ்சம் நல்லா காயும், லைட்டாக தான் இருக்கும். அப்புறம் திருப்பி இதாகும். மூணாம் நாள் நல்லா சுக்காவாக நல்லா காய்ஞ்சு கையில் நம்ம பிடிச்சோம்னா நல்லா முறு முறு முறுன்னு வரும். அப்போ தான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அப்பா நம்ம வந்து முருங்கைக்கீரையை நம்ம வந்து நல்லா காய போட்டிருந்தோம். நல்லா வாஷ் பண்ணி நல்லா தொடச்சிட்டு நம்ம வந்து காய போட்டிருந்தோம். இன்னையோட மூணு நாள் ஆயிடுச்சு. நல்லா காஞ்சிச்சு பாருங்க. நல்லா சவுண்டு கேட்குது, முறு முறுன்னு பாருங்க. நம்மளுடைய ரூம்புடைய ஹீட்டில் தான் நம்ம இதை வந்து காய போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து முருங்கைக்கீரை வந்து நல்லா பெரிய கட்டாக ரெண்டு கட்டு போட்டிருந்தோம். ரெண்டு கட்டு கீரைக்கு இந்த அளவு தான் வரும். நம்ம இன்னும் அடித்தோம்னா ரொம்ப கம்மியாகிடும் பொடி வந்து. இப்போ அதே மாதிரி நம்ம ஒரு கட்டு கருகப்பிலை தனியாக காயப்பட்டிருந்தோம். அதுவுமே நல்லா பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. இவ்வளோ சவுண்டு கேட்குது. இப்போ இதை வந்து நம்ம பாத்திரத்தில் எடுத்துக்கோம். இப்போ கருகப்பிலையும் நம்ம பாத்திரத்தில் எடுத்துக்கிடுவோம். கருகப்பிலையில் நார்ச்சத்து, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இரத்த சோகை பிரச்சனையை சரி செய்யும்ப்பா. சர்க்கரை நோயாளிக்கு இது ரொம்ப நல்லது. இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடம்பில் இருக்கிற கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுப்பா. வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கருவேப்பிலை தினமும் சாப்பிட்டீங்கன்னா முடி நல்லா வளரும், நரமுடியும் சரி செய்யும், முடியும் கருமையாக வளரும். முருங்கைக்கீரையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குப்பா. இதில் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் அளவு அதிகப்படுத்தும். மலச்சிக்கல் சரி செய்யும், முடி உதிர்தலை சரி செய்யும், முடி கொட்டாமையும் பாதுகாக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். எல்லா நோய்களுக்கும் சிறந்த மருந்து முருங்கைக்கீரை. இந்த கருகப்பிலை இலையும் முருங்கை இலையும்ப்பா நம்ம வந்து இப்போ நிறைய பேர்த்துக்கு கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்கும். அவங்களுக்கும் இந்த கருகப்பிலையும் முருங்கை இலையும் சிறந்த மருந்து. கருகப்பிலையை நல்லா காய வச்சாச்சு. அம்மா வந்து ஹாலில் தான் நான் வந்து போட்டிருந்தேன். நல்லா காஞ்சிருச்சு. இது நம்ம வந்து வெயிலெல்லாம் போடக்கூடாது. போட்டால் சத்துக்கள் ஃபுல்லாக கீரையில் உள்ள சத்துக்கள் போயிடும். நம்ம வந்து வீட்டில் நெனலில் போடணும். இப்போ நம்ம கருகப்பிலையை எடுத்துக்கிடுவோம். மிக்சி ஜார் எடுத்துக்கிடுவோம். இப்போ கருகப்பிலையை வந்து நம்ம இந்த ஜாரில் போட்டுக்கிடுவோம். அம்மா வந்து கருகப்பிலையை எல்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ முறு முறுன்னு சவுண்டு கேட்குது. மூடி போட்டு உங்களுக்கு மிக்சியில் இதை பொடியாக்கி கொண்டு வரேன். இப்போ கருகப்பிலையை பொடியாக்கியாச்சு. ஓப்பன் பண்ணவொடனே நல்லா ஒரு கருகப்பிலையுடைய மணம் நல்லா இருக்குது. ஒரு பவுலில் போட்டுக்கிடுவோம். பவுல் வந்து நல்லா உருவிட்டு தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா காஞ்சதாக இருக்கணும்.
இப்ப இத வந்து உள்ள மாத்திக்கிறோம். பாத்தீங்களா எவ்வளவு கருவேப்பிலை போட்டோம், கொஞ்சமா வந்துட்டு பாருங்க. நம்ம கருவேப்பிலை அடிச்சிட்டோம். இப்ப வந்து நம்ம அடுத்தது வந்து முருங்கை கீரைய அடிக்க போறோம். இதுல போட்டுக்கிடுவோம். இப்ப இத மூடி போட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு வரேன். இப்ப வந்து நம்ம முருங்கை இலைய அடிச்சாச்சு பாருங்க, எவ்வளவு கம கமக்குனது முருங்கை இலையுடைய மணம். இப்போ இது வந்து கருவேப்பிலையை அடிச்சிருக்கோம். இந்த கருவேப்பிலையோட முருங்கை இலைய பொடி போட்டுக்கிடுவோம். எவ்வளோ க்ரீன் கலரில் இருக்குன்னு பாருங்கள், நேச்சுரலாக அவ்வளோ அருமையாக. இப்போ அடுத்து கீரையை போட்டுக்கிடுவோம். இப்போ முருங்கைக்கீரையை ஃபுல்லாக நம்ம அடித்தாச்சு. இப்போ முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் அடித்தாச்சு. வீடே கீரையுடைய மணம் நல்லா இருக்குப்பா, நல்லா வீடே ரொம்ப மணக்குது. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து இடிகள் எடுத்திருக்கேன். இது சுக்கு வந்துப்பா இந்த மாதிரி ரெண்டு எடுத்திருக்கேன். இந்த இது இது வந்து இதோடைய அளவு வந்து ஒரு 15 கிராம். இது இதை போட்டுக்குருவோம். இதே மாதிரி பட்டைப்பா, பட்டை ஒரு 5 கிராம் எடுத்துக்கிடுவோம். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. மிளகு ஒரு 10 கிராம் எடுத்துக்குவோம், ஒரு 3 ஸ்பூன். இதை வந்து உங்களுக்கு நல்லா இடிகளை வச்சு இடித்து கொண்டு வரேன். இப்போ வந்து சுக்கை நல்லா இடிச்சுக்கிட்டாச்சு. இப்போ கல்லில் வந்து உங்களுக்கு ரொம்ப அடி வராது, அதனால் நம்ம சுக்கை மட்டும் நல்லா நுணுக்கியாச்சு. நுணுக்கிட்டு இது மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். மிக்சி ஜாரில் போட்டோம்னா நல்லா மையமாக அடிச்சிடும். இதை உங்களுக்கு பொடியாக்கி கொண்டு வரேன். இப்போ நம்ம சுக்கு மிளகு பட்டை இது மூணையும் நம்ம அரைச்சாச்சு, பொடியாக்கியாச்சு. கருவேப்பில பொடியிலையும் முருங்கை பொடியிலையும் இதை போட்டுக்கிடுவோம். இதில் மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். 3 டீஸ்பூன் பால் அந்த அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்குவோம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து இதை ஜல்லடையில் செலுத்துக்குவோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஜல்லடையில் செலுத்தாச்சு. நல்லா பாருங்கள் இவ்வளோதான் இருக்குது. இது நமக்கு தேவையில்லை. அவ்வளோதான்ப்பா, கருவேப்பிலை முருங்கை இலை வெயிட் லாஸ் பொடி ரெடி ஆயிருச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பாட்டில் நல்லா சுத்தமாக இருக்கணும், ஒரு பிட்டு தண்ணியெலாம் இருக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் நல்லா காய வச்சு, வெயிலில் காய வச்சு நம்ம இப்படி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா உங்களுக்கு 5 மாதம் பண்ணாலும் உங்களுக்கு கெட்டே போகாது. அதே மாதிரி உள்ளேயும் ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுக்கணும். அப்படியே நம்ம வேறு எந்த ஸ்பூன் போடக்கூடாது, அதுக்குள்ளேயே ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுட்டோம்னா அதுலேருந்து நம்ம டெய்லி 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, மீடியமான ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சின்னதாக. இதில் வந்து நம்ம வந்து இதில் வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிக்க போகிறோம் காலையில். இப்போ இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு கொஞ்சமாக தேன் விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் தான் விட்டுருக்கேன், தேன் விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு 3 டிராப்ஸ் எலுமிச்சம்பழம் நம்ம புளிஞ்சுக்கிடுவோம். இதில் அந்த அளவுக்கு தான் வரும். லைட்டாக தான் இது செஞ்சுருக்கு, ரொம்ப அதிகமாக விடக்கூடாது, லைட்டாக விடணும். லைட்டாக வாமான சுடுதண்ணி ஊற்றிக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாட்டலில் உள்ள கருவேப்பிலையும் முருங்கை இலை பொடியை போட்டுக்கிடுவோம். ஒரு ஆளுக்குன்னா 1 ஸ்பூன் போதும். இப்போ நார்மலாக நம்ம தோசை மாவு வச்சுருப்போம் இல்லையா, அதை கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்போப்பா நம்ம வந்து
கருவேப்பிலை முருங்கை இலையை வந்து பொடியை வந்து இந்த மாதிரி நம்ம தோசையில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை நம்ம வந்து சப்பாத்தி மாவுலையும் நம்ம போட்டு சப்பாத்தி சுட்டுக்கலாம். சப்பாத்தி மாவில் வந்து நம்ம ஒரு ஸ்பூனு ஒரு அளவுக்குனாக்கா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி சுட்டுக்கலாம். பாப்பா அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். தோசை தவா நல்லா சூடாயிருக்கு. துணியை வச்சு தொடச்சிக்குவோம். இப்போ நம்ம கலக்கி வச்ச கருவேப்பிலை பொடியே கருவேப்பிலையும் முருங்கை இலையும் சேர்ந்த தோசை மாவு நம்ம இப்போ இதை ஊற்றிக்கிடுவோம். வேகட்டும். ஒரு கால் டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து பரட்டி போட்டுக்குருவோம். பரட்டி போட்ட பக்கம் நல்லா வேகட்டும். இவ்வளோதான்ப்பா தோசை வெந்துருச்சு. இப்போ எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். சூப்பராக அழகா பேப்பர் தோசை மாதிரி அழகாக வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ அழகா. அவ்வளோதான்ப்பா கருவேப்பிலை முருங்கை பொடி வெயிட் லாஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக நல்லா பாருங்க பத்தலா நல்லா மெல்லிசா வந்திருக்கு. சூப்பராக நல்லா பேப்பர் தோசை மாதிரி இருக்கு. இப்போ உங்கள் வீட்டில் என்ன சாம்பாரோ சட்னியோ இல்லை கிரேவி எது இருக்கோ அதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கருவேப்பிலையும் நம்ம முருங்கை இலையும் போட்ட ஒரு அந்த அதாவது சொல்லுவோம்ல பச்சை மாடுன்னு சொல்லுவாங்கள அந்த எதுவுமே இல்லை. அதுக்கு தான் நம்ம வந்து சுக்கு மிளகு பட்டை மஞ்சப்பொடி இதெல்லாம் சேர்த்துருக்கனால நம்மளுக்கு எந்த ஒரு அந்த உடைய பச்சை வாடை எதுவுமே வாசம் இல்லை. நல்லா இருக்கு. சாப்பிடலாம். சூப்பராக இருக்குப்பா. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு அதிகரிக்கும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க டயட்டில் இருக்கிறவங்க சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. இப்போ நம்ம காலையில் பல் துளக்கிட்டு நம்ம இந்த பவுடர் வார்மான சுடுதண்ணியில் நம்ம இந்த கீரைப்பொடியை போட்டு நம்ம இப்படியே குடிச்சிடலாம். சூப்பராக இருக்குப்பா. ஒரு விட்டு நம்மளுக்கு வந்து கீரை உடைய பச்சை வடை எதுவுமே கிடையாது. அதனால ரொம்ப நல்லா இருக்கு. இது காலையில் வெறு வயிற்றுல குடிச்சோம்னா நம்மளுக்கு நல்ல வெயிட்டும் குறையும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும், நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்மளுக்கு அதிகரிக்கும். இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.